இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய வீடியோ குடும்ப அட்டை அந்த மின்னணு ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர் பெயர் நீக்குவது எப்படி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மின்னணு குடும்ப அட்டையில் பெயர் நீக்கம் செய்வது எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிங்க, அதில் tnpds அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு tnpds.com அதை நம்ம என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும். அந்த tnpds கிளிக் பண்ண பிறகு அதுக்கடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜ் நம்ம மொபைல் இந்த மாதிரி தான் காட்டும். அதை ஸ்கோரல் பண்ணி பார்த்துட்டே வந்தோன்னா ஒவ்வொரு இதாக காட்டும். பயனாளி துறை சம்பந்தம், எத்தனை குடும்ப அட்டையினர் பதிவு பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் காட்டும். இதில் நம்ம பதிவு செய்யப்பட்ட, அதாவது குடும்ப அட்டையில் மின்னணு அட்டையில் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண், 10 இலக்க தொலைபேசி எண்ணை இதில் நம்ம பதிவு பண்ணணும். அதுக்கு நம்ம முதல்ல இருக்கக்கூடிய அந்த பயனாளர் நுழைவு அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த பேஜில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய 10 இலக்க தொலைபேசி எண், நான் இதை என்னோடய நம்பரை கொடுத்துருக்குறேன். அந்த 10 இலக்க தொலைபேசி நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே காட்டக்கூடிய அந்த கேப்சா குறியீடை டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் பண்ணால் நம்ம பதிவு செய்யப்பட்ட மொபைலுக்கு ஓடிபி 7 டிஜிட்டில் வந்துட்டு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பதிவு செஞ்சு அதுக்கடுத்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறதுல இதில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கீழே பார்த்தோம்னா நம்ம குடும்ப அட்டையோட உறுப்பினர் விவரம், அதாவது குடும்ப தலைவர் விவரம், பெரியவர்கள் எத்தனை சிறியவர்கள் எத்தனை, நம்ம பதிவு செய்யப்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் முழு விவரம், குடும்ப அட்டை, அரசு பதிவேட்டு எண், மின்னணு அட்டை எண் மற்றும் குடும்ப அட்டையின் வகை, எரிவாயு இணைப்பு இருக்கா இல்லையா, குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களின் முழு விவரம் மற்றும் நமது முகவரி ஆகியவை வந்துட்டு இதில் டிஸ்பிளே ஆகும். பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் போன்றவையெல்லாம் இந்த பதிவில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம கீழே வந்து அதே மாதிரி அட்டையின் நிலைன்னு இருக்கும், அதான் செயலி அதை வந்து ஆக்டிவில் இருக்கும். அதுக்கடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜ் அந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்துட்டு இந்த அட்டை பிறழ்வுகள் அந்த இதுதான் நமக்கு முக்கியம். அந்த அட்டை பிறழ்வுகளை கிளிக் பண்ணால் அதுக்கடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜில் இந்த மாதிரி காட்டும். இதில் வந்துட்டு புதிய கோரிக்கை, நம்ம இப்போ புதிய கோரிக்கை கொடுப்போம், அந்த புதிய கோரிக்கை அதை கிளிக் பண்ணால் அதில் போய் தான் நம்ம உறுப்பினர் குடும்ப உறுப்பினர் பெயரை நீக்க போகிறோம். அந்த உறுப்பினர் பெயர் நீக்குவதற்கு புதிய கோரிக்கையை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு குடும்ப தலைவர் பெயர், குடும்ப அட்டை, எந்த நியாய விலைக்கடையோ அந்த நியாய விலைக்கடையோட குறியீடு இருக்கும். அதுக்கடுத்து சேவையை தேர்வு செய்யணும்னு இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ குடும்ப உறுப்பினர் பெயர் நீக்க போகிறோம். அந்த குடும்ப உறுப்பினர் நீக்கம் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜில் அந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்ட்டுருக்கோம். நம்ம இறந்துட்டால் அவங்க இறப்பு சான்றிதழ், இல்லை திருமணம் முடிந்து விட்டால் திருமண பதிவு சான்றிதழ், இல்லாத அவங்க தத்தெடுப்புனா தத்தெடுப்பு சான்றிதழ், அப்படி இல்லை அவங்கள்ட்ட திருமண சான்றிதழ் இல்லைன்னா இதரன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் திருமணத்திற்காக நீங்கள் அச்சடிக்கப்பட்ட திருமண பத்திரிக்கை அதையும் பதிவு பண்ணிக்கிறோம், அதுக்கு இதரன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம இதில் இருக்க காட்டக்கூடிய அந்த சூஸ் ஃபைல், அது வந்துட்டு 1 MB இருக்கணும். கிஃப்ட் ஃபைலாக இருக்கலாம், ஜேபிஜி, பிடிஎஃப், எந்த ஃபார்மெட்டில் வேணாலும் இருக்கலாம். நம்ம எந்த ஃபோல்டரில் இருக்குமோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஷோ ஆகக்கூடிய அந்த ஃபோட்டோவோ எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணுறோம். 1 MB தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். அதில் பதிவேற்று அப்படின்னு பண்ணோம்னா மேலே பதிவேற்றம் செய்யப்பட்டதுன்ட்டு காட்டும். அப்படியே ஸ்கோரல் பண்ணிக்கிட்டே வந்தால் கீழே பதிவேற்றம் ஆயிடுது. அதுக்கடுத்து ரீசன், என்ன காரணத்துக்காகன்னு கேட்குறாங்க. அதில் இங்கிலீஷில் நம்ம ட்ரை பண்ணோம், மேரிட், ஐ காட் மேரிடு, அது மாதிரி ட்ரை பண்ணுறோம்.
அது பண்ண பிறகு கீழே தமிழ்லேயும் டைப் பண்ணணும். திருமணம் முடிந்து விட்டது அப்படி டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தோம்னா குடும்ப உறுப்பினர்கள் விபரம் காட்டும். அதில் நீங்கள் யாரை நீக்க போகிறீங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ குடும்ப உறுப்பினர்களை நான் என் பேரை வந்துட்டு நீக்க போகிறேன். அதை இப்போ இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். குடும்ப உறுப்பினர் நீக்கம் அதை வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஆக்டிவில் இருக்கா, அது என்ன உறவு முறை எல்லாமே காட்டும். நம்ம யாரை நீக்க போகிறோமோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த நான் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள்லாம் உண்மையானது, எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்ற கேட்குறாங்க. ஆமாம், அதுதான் நான் உறுதிப்படுத்துகிறேன். ஆமாம், இந்த நான் கொடுத்துருக்க தகவல் எல்லாம் உண்மைன்ட்டு கீழே காட்டக்கூடிய அந்த செக் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த பதிவு செய் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பதிவு செய்கிற ஆப்ஷனை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த பதிவு செய் ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனேயும் அதுக்கடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜில் குடும்ப உறுப்பினர் நீக்கம்னு அந்த குறிப்பு எண் வரும். அந்த குறிப்பு எண்ணை வந்துட்டு நீங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கார்டோட நிலையை வந்துட்டு இதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் போயிட்டு இந்த அட்டை பிறழ்வுகளில் போனீங்கன்னா கீழே பார்த்தா அந்த அட்டை பிறழ்வுகள் காட்டும். கோரிக்கை வகை குடும்ப உறுப்பினர் நீக்கம் அந்த கோரிக்கை எண்ணு நடவடிக்கைன்னு பார்த்தா ஆவண சரிபார்ப்புன்னு இருக்கு. அந்த காண்க போனால் ஆவண சரிபார்ப்பு இதில் 3-7 நாளைக்குள்ளே வந்துட்டு உங்கள் உறுப்பினர் நீக்கம் வந்துட்டு காட்டும். அதில் வந்துட்டு நிலையை வந்துட்டு பார்த்தா உறுப்பினர் நீக்கம் காலி ஆயிடுச்சுன்ட்டு ஸ்டேட்டஸ் காட்டும். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். செந்தமிழ் கலைஞ்சியத்துக்கு நன்றி.